அந்த காலத்திலலாம் ஊழியத்துக்கு வந்தவங்க கிறிஸ்தவ ஊழியர்களே காவி ட்ரெஸ் போட்டு, ரொம்பவே எளிமையா இருந்தாங்க. கையில ஒரு தரையில படுப்பாங்க, ஒரு தோல் பையை மட்டும் ஒன்று போட்டுக்கிட்டு தரையில் தான் படுப்பாங்க, நடந்து தான் போவாங்க. கூடுதலாக 10 ரூபா கொடுத்தா கூட போதும் பிரதர், எனக்கு பஸ்ஸுக்கு போதும் அல்லது எனக்கு சாப்பாடு போதும்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தரிசனம் எல்லாம் பணத்து மதிக்கிறது இல்லை. அப்போ இன்றைக்கு இவங்க மென்டாலிட்டியாகவே மாறணும். ஆமாம், மனநிலையே சரியில்லை இது. ஆமாம், அப்போது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது கிறிஸ்தவ ஊழியங்கள் அப்படிங்கிறது தியாகத்திலிருந்து ஆடம்பரத்துக்கு மாறிடுது. ஆமாம், எப்போ இந்த மாற்றங்கள், எப்போன்னா எந்த இடத்துல இந்த மக்கள் இப்படி திரும்பினாங்க? அதில் எளிமையாக தானே வந்துக்கிட்டு இருந்தாங்க, தியாகத்தோடு தான் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போ இந்த மாற்றங்கள் உள்ள வந்தது? அது எப்போ வந்தாங்கன்னா நம்ம யாரையும் குறிப்பிட்டு பேர இல்லை இல்லை பே அதெல்லாம் வேண்டாம். அதனால பொதுவாகவே அப்படிதான் கஷ்டத்துல தான் போனது. ஒரு டைம் வரும்போது மிராக்கல் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி வரும்போது திரள் கூட்ட ஜனங்கள் சில ஊழியர்களுக்கு பெருக ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் ஊழியக்காரனா ராஜாவின் பிள்ளை, நீ பந்தாவதான் இருக்கணும். அந்த மனநிலைக்கு வரும்போதுதான் ஊழியத்தினுடைய ஸ்டைலே மாறிட்டு, அந்த உபதேசத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அதை உபதேசமாக்கிட்டாங்க, நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகள், நாம நடந்து போகக்கூடாது, எளிமையா இருக்கக்கூடாது, ஆடம்பரமா இருக்கணும். ராஜா வீட்டு பிள்ளைன்னா நம்ம ராஜா எப்படி போனாரு? கழுதையின் மேல, கழுதையின் மருகின் மேல ஏறி போனாரு. அது கேட்டால் அது அந்த காலத்தில் கோவை இருக்கிறதுல போனார், அதுவும் நல்ல காஸ்ட்லியாக உள்ளதுதான் அப்படின்னு ஒரு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏசுகிறது வந்து ராஜானா, அவர் அரண்மனையில் பிறக்கலை, அவரு மாட்டு தொழுவத்தில் சத்திரத்தில் கூட இடம் இல்லை. ஏன் இடம் இல்லை அப்படின்னா, ரெண்டு பணத்தை கொடுத்து அவனுக்கு பராமரித்து கொள்னு சொன்னான்னு லூக்கா பார்த்தா அது இடத்துல இருக்கு. அப்போ துட்டு கொடுத்தா சத்திரத்திலையும் வேலை நடக்கு. அந்த துட்டு கொடுத்து இடம் பிடிக்கிறதுக்கு இயேசுனுடைய பெற்றோர்கிட்ட துட்டு இல்லை. ஆமா, அதனாலதான் சத்திரத்துல மாட்டுன்னு இருக்குல்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பண்டிகையை வந்து ஆடம்பரமாக கொண்டாடணும்னு நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து லூக்கா 2 அதிகாரத்துல அவர் வந்து முதற் பேரான பிள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு போகும்போது அவங்க என்ன பலி செலுத்தினாங்க? ஆட்டு புறா கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அப்போ ஏன் அவங்க ஆடு மாடு வாங்கல? துட்டு இல்ல. அப்ப நம்ம ராஜா எப்படி வந்திருக்காரு? அந்த பெற்றோர் அவ்வளவு கஷ்டப்பட்ட குடும்பத்துல தச்சு வேலை செய்து உடம்ப வருத்தி வேலை செஞ்சு அந்த குடும்பத்துல பிறந்தாரியா? நீ ஏசு ராஜா பிள்ளைன்னு சொல்லிட்டு பெரிய இன்னமும் இங்கிலாந்து மன்னர் பரம்பரை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க, கர்த்தரோட உயர்த்தினாருன்னா அந்த தகுதிக்கு தகுந்தபடி நீட்டாயிரு, டீசெண்டாயிரு, ஆனா எளிமையா வாழ்க்கை நடத்தப்பாரு. மோதிரம் இந்த கையில 4 மோதிரம், அந்த கையில 4 மோதிரம், அதெல்லாம் தேவை கிடையாது. அதுதான் எனக்கு நீங்க கேட்கிற கேள்வி, நான் சரியா பதில் கொடுக்கணும். கரெக்டுங்க, இதுதான் வந்து ஜனங்கள் நடுவில் இதுக்கு இதனுடைய ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுக்காதீங்கன்னு மொத்தமா சொல்லிடுறாங்க. அப்போ அப்படி ஒரு மக்கள் நடுவில் இருந்து இப்படி சொல்லும்போது மக்களுக்கு இப்போ என்ன குழப்பம் உண்டாகுதுன்னா, யாருக்கு காணிக்க கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து நல்லவர்களும் பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்போ காணிக்கை கொடுக்கிறது ஜனங்கள் எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்? இது நல்ல ஒரு கேள்வி. நாங்க கிராமத்துல தான் ஊழியம் செய்யறோம். ஆமா, நம்ம ஊழியத்துக்கே வர்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏதோ கைத்தொழில் செய்வாங்க. நம்ம ஊழியத்துல ஒரு தேவை, ஒரு டீப் லைட் போயிட்டு அல்லது ஒரு பொருள் வாங்கி வைக்கணும், கொஞ்சம் இன்வெர்டருக்கு போயிட்டு வாங்கி வைக்கணும்னா நமக்கு கொடுக்க மனசு வர மாட்டேங்க. டிவியில் 24 நேரம் அங்கே ஓடிட்டு பார்த்தீங்களா, அவர் கேட்டார்ன உடனே உடனே காணிக்கை பூரா அங்கே அனுப்புறது. அந்த பிரபலமானவங்க கொடுத்தா தான் அதுதான் ஊழியங்கிற மாதிரி மனநிலை நிறைவேறிட்டு அப்படியே வந்துருச்சு. அது எவ்வளவு பெரிய தப்பு, தவறு. பக்கத்தில் இருக்கிற சின்ன ஊழியக்காரன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறேன்னா அவனுக்கு குடும்பம் அந்த சம்பவத்தை கரெக்ட். அதை விட்டுட்டு ஆடம்பரமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் சிலதை நம்ம ஷேர் பண்ணி அவங்க மனசுன்னு வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ 10 லட்சம் வந்த இடத்துல 50 லட்சம் வந்துட்டு வைங்க, அப்போ என்ன பண்ணா ஒரு பிளானை போடு, அப்போ இதே மாதிரி இந்த பிளானை போட்டால் இவ்வளவு தேவை, அப்போ அனுப்புங்க அப்படின்னு 50 லட்சம் வர்றதை அவங்க 1 கோடி ஆக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கிடைக்கணவனுக்கு ஒரு 1000 கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் சேர்ந்தவனுக்கு மொத்தமாக சேருது. அது என்னாகும், அவங்களையும் நம்ம பாவம் செய்ய வைக்கும்.
புதுசா திட்டம் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுக்கல, இவங்க வருமானத்தை வழி உண்டு பண்றதுக்கு இவங்க போடுற திட்டம் சொல்றது கர்த்தர் திட்டம், கர்த்தர் திட்டம் எல்லாரையும் சொல்லல, நிறைய பேர் மைண்டே அதுதான். சரி, இப்போ ஒரு பிளான் முடிச்சாச்சு, முடிச்சாச்சுன்னா போதுமான பணம் வந்துட்டு இனிமே சொன்னா அனுப்புங்கன்னு சொல்லி யாராவது சொல்றாங்களா? இல்ல, பைபிள்ல ஆசரிப்பு கூடாரத்துக்கு எல்லாரும் கொண்டு வாங்கன்னு போதுமானதற்கு அதிகமா வந்து உடனே இனிமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றாங்களா? அப்ப இவங்க மைண்ட் என்னது, அதுக்கு இன்னும் மேல போனோம். ஆனா ஒரு சில ஊழியங்கள் நான் தமிழ்நாட்டில் பார்த்ததுல, ஒரு சில ஊழியங்கள் ஆனால் ரொம்ப ரேர், விரல் விட்டு நல்லா அந்த ஊழியங்களை மட்டும் இப்படி சொல்கிறாங்க. இந்த நன்கூட கேட்டிருந்தோம் இந்த காரியத்துக்கு, அதுக்கு வந்துருச்சு. பண்ணி காலையில் கூட ஒரு மிஷினரி ஊழிஞ்சிற ஒரு சகோதரர், சரி, அவர் எழுந்தார். மொத்தம் 4 தேவை எழுதியிருந்தார். சரி, மாதம் வார வாரம் போட்டுக்கிட்டே இருந்தார் யூடியூப்பில். சரி, சாரி, வாட்ஸ்அப் குரூப்பில். இப்போ இன்னைக்கு காலையில் பார்க்குறேன், இதில் ரெண்டு காரியத்துக்கான தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சு, நீங்கள் அதுக்கு நம்ம தர வேண்டாம், இன்னும் ரெண்டு காரியம் மட்டும் சந்திக்கப்பட வேண்டியிருக்கு, அதுக்கு தாங்கன்னு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேவைக்கு மட்டும் கேட்குற ஆட்கள் அதுலேயும் கூட சிலர் இந்த மாதிரி சொல்லி கேட்குறாங்களா, ஏமாத்துறவங்க இதுலேயும் இருக்காங்க. இதுலேயும் இருக்காங்கன்னா, ஃபோன் பண்ணி நான் ஊனமற்றவன், எனக்கு ஒரு இது தேவை, சைக்கிள் தேவை, உடனே ஏதாவது பணம் அனுப்புங்கன்னு கேட்பாங்க. நம்ம உடனே ஊனமற்றவன் பரிதாபப்பட்டு உதவி செய்யணும்னா, இதே மாதிரி ஒரு 50 பேர்ட்ட அவர் கேட்டிருப்பார், கேட்டிருப்பார், ஏற்கனவே சைக்கிளுக்கு வாங்குறதுக்கும் மேலே காசு வந்திருக்கும், வந்திருக்கும், அப்போ பரவாயில்லையே அப்படி சொன்னால் காசு நிறைய வருத. அப்போ நம்ம இன்னொரு 10 பேர்ட்ட சொல்லுவோம், சொல்லுவோம், அப்போ ஏமாத்து நடக்கும். ஆமாம், அந்த மாதிரி. அதனால தான் இப்போ அந்த மாதிரி அப்படின்னா வீடியோ காலில் வாங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க அட்ரஸ் சொல்லுங்க, போய் நேரில் விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சுட்டு போக போகுது, தெரிஞ்சுட்டு. அதனால தான் அந்த ஏமாற்றுகள் வர்றதுனால தான் இந்த மாதிரி விமர்சனங்களும் வருது, விமர்சனங்கள். ஆனால் விமர்சனங்கள் வைக்கிறது நல்லது. ஆமாம், அது கரெக்டு. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்க, பணக்கார ஊழியங்கள் பெரிய ஊழியங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அனுப்ப வேண்டாம்னு கூட சொல்லலாம், அதுலயும் சிலது நல்ல திட்டம் இருக்கும், உதவிகளுக்கு உதவுற திட்டம், கஷ்டப்பட்டவங்களை உதவி செய்யற திட்டம், அந்த மாதிரி பார்த்து அதுக்கு நம்ம உதவி செய்யலாம், கொடுக்கலாம். ஆமா, சூழ்நிலையை பொறுத்து தேவையில்லாம கொண்டுகிட்டு நீங்க அது போட்டு. இப்போ பெரிய பணக்காரர்கள் கூட நான் இது மூலமா ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், திடீர்னு சிலர்லாம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. நீங்க கொடுக்குறவங்க பெரிய உழுத்துல விட்டு 10 லட்சம் கொடுக்கறத ஒரு 50 கிராமத்துல இருக்க ஊழியக்காரன் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபா, அல்லது ஒரு வாகனத்துக்கு, அல்லது ஒரு வீடு கட்ட ஒரு 2 லட்சம் ரூபா, இப்படி ஒரு 10 ஊழியக்காரன் கொடுங்க, செய்யலாம் நீங்க எல்லாம். அப்ப அவங்க என்ன நினைக்காங்க, பிரபலியமான ஆள்கிட்ட கொண்டு காணிக்க கொடுத்தா போட்டோ எடுத்தா ஏப்பா அவரெல்லாம் நம்ம சந்திச்சிட்டோமே. சரி, அப்போ இவங்க எதுக்கு கொடுக்காங்க, பெருமை, ஈகோ, அவர்கிட்ட கொடுத்தா தான் நமக்கு பேர் கிடைக்கும், பரலோகத்தில் ஒரு உப்பு கூட கிடைக்காது. நீ என்ன நோக்கத்தை கொடுக்க, அப்போ பார்வை நீ எங்கே வைக்கணும், கிராமத்தில் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். இதுக்கு என்ன செய்வாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரன் அவன் லைஃப் பற்றி உங்களுக்கு தெரியும், உடனே இவங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லைம்பாங்க. அது பெரிய ஆள் எப்படி தெரியலன்னா அங்கே போய் பார்த்தா தெரியும், பக்கத்தில் இருக்கவனும் குறையத்தான் தெரியும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சகைவ இயேசு கிறிஸ்தோ நான் நீங்க உன் வீட்டுல தங்கணுங்கிறார், ஊரெல்லாம் என்ன சொல்றாங்க, போனங்க. ஆனா ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போனார், ஏன், அவர் போனதுனால அவன் மாறிட்டான், மாறிச்சான். நம்ம பார் வந்து கொடுத்தா அவன் நமக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்காங்க, உங்களுக்கு பிரியமா இருக்க மாட்டான். நிறைய பேர் அப்படிதான் காணிக்க கொடுக்கும்போது கூட நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா கொடுப்பாங்க, நம்ம கொஞ்சம் பைக் வாங்கிட்டோம் ஒரு காரை வாங்கிட்டோம் அவர் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாரு கொடுக்க வேண்டாம். அப்போ ஊழியக்காரன் ஒரு பைக் வாங்கக்கூடாதா, ஒரு கார் வாங்கக்கூடாதா, அதையும் பார்க்கணும். அப்போ அந்த குணத்தில் பார்க்கும்போது நான் கொடுத்தா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கணும் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு இல்லை.